ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நமது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, நமது அன்றாட உணவில் காய்கறிகள் வந்து கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணுங்க. ஒவ்வொரு காய்கறிகளும் தனித்துவமான நன்மைகள் கொண்டது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த காய்கறி பழங்களில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்கதான் நினைக்கிறாங்க. அதனால் விலை குறைந்த காய்கறிகளை வாங்குறதே இல்லைங்க. இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நன்மைகள் இருக்குதுங்க. ஆனால் இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பீட்ரூட்டில் அதிகமான மருத்துவ நன்மைகள் இருக்குதுங்க. இதோட கலரே பாருங்கள், மற்றவர்களை வந்து கவர்ந்து இழுக்கிற கணக்கு இது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பீட்ரூட்டில் ஏராளமான நன்மைகளும் இருக்குது. அதே நேரத்தில் இது விலையும் மலிவானது தாங்க. பீட்ரூட்டை பொறுத்தவரையில் சில தீமைகளும் இருக்குதுங்க. இப்போ பீட்ரூட்டோட நன்மைகள் என்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். பீட்ரூட்டை உணவில் அடிக்கடி வந்து நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நமது உடலில் இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்குதுங்க. அதாவது நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் திசுக்களுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வந்து இரத்தத்தின் மூலமாக வந்து கிடைக்க செய்யுதுங்க. இந்த இரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜன் கிடைக்காத பட்சத்தில் ஒவ்வொரு உறுப்பும் சரியாக செயல்படவே இயலாதுங்க. சோர்ந்த தசைகள், மூச்சு வாங்குதல், அதிக சோர்வு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இரத்த ஓட்டம் சிறப்பாக இல்லைன்னு தாங்க அர்த்தம். அந்த வகையில் இந்த பீட்ரூட் வந்து இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் மிக சிறந்த உணவுன்னே சொல்லலாங்க அந்த பீட்ரூட்டை. அதே மாதிரி இரத்த சோகை உள்ளவங்க அந்த ஹீமோக்ளோபின் அளவு வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது இரத்த சோகை வந்து ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்குங்க. பொதுவாக உடலில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரிக்க இரும்பு சத்து, ஃபோலேட், விட்டமின் பி12 இந்த மூன்று சத்துக்களும் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த மூணு சத்துக்களுமே இந்த பீட்ரூட்டில் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவங்க வாரத்தில் 3 முறை பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்குதுங்க. இரத்த சோகை நீங்கி உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகளை மனித உடல் வந்து நைட்ரிக் ஆசிட்டாக மாற்றுதுங்க. இந்த நைட்ரிக் ஆக்சிடு பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது. இதனால் இரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்து இரத்த அழுத்தம் வந்து சீராகுங்க. இரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே வந்து சொல்லலாங்க. எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க வாரத்தில் 3 முறை இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. உயர் இரத்த அழுத்தம் வேகமாக கட்டுக்குள்ள வருங்க. அதே மாதிரி இதில் உள்ள பொட்டாசிய சத்து பார்த்தீங்கன்னா நரம்பு மற்றும் தசைகளின் செயலாக்கத்துக்கு உதவுது. குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற இதய துடிப்பிற்கு காரணமாக அமையுங்க. இந்த பீட்ரூட்டில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளும் போது இதய துடிப்பு வந்து சீராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களை நன்கு விரிவடை செய்து தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்துங்க. அதனால் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும், விந்தன்களுடைய உற்பத்தி வந்து பெருகுங்க. ஆண்மை தன்மை வந்து அதிகரிக்க நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கலோரிகளை கொண்டதுங்க. மேலும் இதில் எந்த ஒரு கொழுப்புமே வந்து கிடையாது. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து சாப்பிட்டு வரலாங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து மிக சிறந்ததுங்க. கல்லீரல் மற்றும் உடம்பில் மிக முக்கியமான ஒரு பாகம் கல்லீரல் தான் வந்து நம்ம உடம்பை வந்து ஒரு உடம்புலே வந்து முக்கியமான உறுப்பு வந்து கல்லீரலுங்க. நமது உடல் உறுப்புகளில் மூளைக்கு அடுத்தது 2வது பெரிய உறுப்பு அப்படின்னா அந்த கல்லீரல் தான். இந்த கல்லீரலை வந்து சுத்திகரிப்பு தொழிற்சாலை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்கங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும் உணவில் உள்ள நன்மை செய்வே மற்றும் வந்து தீமை செய்வே அப்படின்னு தரம் பிரிக்கும் பணியை செய்யக்கூடியதான் இந்த கல்லீரல். எனவே இந்த கல்லீரல் வந்து நன்றாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எல்லாருக்குமே. எல்லாருக்குமே வந்து உடம்புல வந்து கல்லீரல் வந்து நல்லா செயல்படுறது அவசியமான ஒன்று. இந்த கல்லீரல் பார்த்தீங்கன்னா நன்றாக செயல்பட அடிக்கடி வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து டிமென்ஷியா அப்படிங்கிறது ஒரு மறதி நோய்ங்க. மூளைக்கு இரத்த ஓட்டத்தை வந்து சீராக செயல்படுவதில் தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மறதி நோய் பிரச்சனை வரும்.
மறதி நோயினால் பாதிக்கப்பட்டவரின் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, படிப்படியாக பாதிக்கப்பட்டு அவரது நினைவாற்றல் வந்து குறையும், சிந்திக்கும் திறன், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன், உடலுடைய செயல்பாடு இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். இது பொதுவாக வயதான காலத்தில் ஏற்படுகின்ற தீவிரமான பிரச்சனைங்க. மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க இதில் உள்ள நைட்ரேட்டுகள் வந்து உதவுதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இதில் உள்ள ஃபோலிக் அமிலம் மிகவும் முக்கியமானதுங்க. இந்த ஃபோலிக் அமிலம் குழந்தையோட நரம்பு குழாய்களில் வந்து குறைபாடுகளை தடுக்கிறதுல மிகவும் முக்கியமாக செயல்படுதுங்க, முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் கருவுறுதல் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய இந்த பீட்ரூட்டில் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி பீட்ரூட்டில் சத்துக்கள் என்ன அப்படின்னா, புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த பீட்ரூட்டில் இருக்குதுங்க. மேலும் இந்த பீட்ரூட்டை அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது உடலில் உள்ள கழிவுகள், நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படுதுங்க. அதே மாதிரி இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இதில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சி இருக்குது, அதனால் கண் புரை மற்றும் கண் பார்வை சம்பந்தமான நோய்கள் வராமல் வந்து தடுக்குதுங்க. பீட்ரூட் ஜூஸோட தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் வந்து குணமாகுங்க. அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சருமம் வந்து பளபளப்பாகும், எப்போதும் முகம் வந்து பொலிவோடு இருக்குங்க. அப்புறம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த பீட்ரூட்டுக்கு பொருந்துங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம பீட்ரூட்டோட நன்மைகள்லாம் பார்த்தோம் இல்லையா, இனிமேல் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம பீட்ரூட்டை வந்து அதிக அளவில் வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. டெய்லியும் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கவே கூடாது, வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறை வந்து எடுத்துக்கிடலாம். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே சிறுநீரக கற்கள் உள்ளவங்க அந்த பீட்ரூட் ஜூஸை எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ஆக்சலைட்டுகள் வந்து நிறைய இருக்குது இந்த பீட்ரூட்டில். பித்தப்பை மற்றும் சிறுநீரக கற்கள் உள்ளவங்க அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி இதில் உள்ள யூரிக் அமிலமானது உடலில் அதிகமாகி மூட்டுகள் அங்கங்கே தங்க ஆரம்பிச்சிடும், மூட்டுகளில் வந்து தங்க ஆரம்பிச்சுன்னா வலியை உண்டாக்கிடும். அதனால் ஏற்கனவே மூட்டு வலி உள்ளவங்க அதிகமாக பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கவே கூடாதுங்க. தினமும் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிங்க அப்படின்னா உடலில் கால்சியத்தோட அளவு உங்களுக்கு குறைஞ்சிரும், இதனால் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க. ரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்க கூடாது. மேலும் நீங்கள் எடுத்துக்கிடும் போது மேலும் ரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சிருங்க. குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை அதிகமாக எடுத்துக்கவே கூடாதுங்க. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை அளவோடு தான் எடுத்துக்கணும், எடுத்துக்கிறது தான் நல்லதுங்க. ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸை அதிகமாக எடுத்துக்கவே கூடாதுங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை வந்து வாரத்தில் ரெண்டு இல்லை அப்படின்னா மூணு முறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு மீறி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏற்கனவே வந்து உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது, எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு இல்லை, அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க. எல்லாருமே நார்மலாக இருக்கிறவங்களுமே வந்து வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு முறை மட்டுமே வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டது உடலுக்கு நல்லது. எதுவுமே அப்படி தான் அளவுக்கு மீறினால் அமிர்தம்னு அனுப்பிச்சுன்ற மாதிரி எதுவுமே வந்து அளவோடு எடுத்துக்கிட்டது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. உடம்பு வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் அப்படின்னா எந்த உணவுமே வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டது தான் வந்து சிறந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.